ஹாய் எவரிபடி, நான் உங்கள் கலை. இன்றைக்கி முக்கியமான அப்டேட் என்னென்னா, திரும்பவும் வந்து நம்ம தலைவருடைய ட்விட்டை ஒரு தடவை பார்ப்போம். என்னென்ன வந்து தலைவர் வந்து போட்ட ட்விட்டை பாருங்கள். ராகவேந்திரா மண்டப சொத்து வரி நாம் மாநகராட்சியில் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும், தவறை தவிர்த்திருக்கலாம், அனுபவமே பாடம். இதுதாங்க இதில் என்னென்னா, ஒரு ரெண்டாவதுல என்ன பாருங்கள், அதாவது நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை சீவ வச்சுக்கிறான்னு தான் சொல்லலாம். அது நான் மட்டும் சொல்லாமல் நாமும் சொல்லியிருக்காரு பாருங்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கி எப்படி அதிர்வலையை உண்டாக்கிறது பாருங்கள். நம்ம தலைவருடைய ட்விட்டு சொத்து, அதாவது தலைவர் போட்ட ட்விட்டை பாருங்கள். சொத்து வரி விதிக்கக்கூடாது என்று திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் வழக்கு, அரசு பதில் அளிக்க ஹைகோர்ட் உத்தரவு. பாருங்கள், இப்போயெல்லாம் டைம் இருக்கா பாருங்கள் பாருங்கள் மக்களே, இப்போ வந்து டைம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க, நம்ம அம்மையார்கிட்ட நீங்களே கேளுங்க டைம் இருக்கான்னு. ஸோ இது போல் ஒரு தலைவருக்கு இதுமாரி ஒரு மாநகராட்சிக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், நீங்களே கண் கூட பாருங்கள், நான் பேப்பர் கட்டிங் வச்சுருக்கேன். கும்பகோணத்தில் தங்கும் விடுதி மற்றும் திருமண மண்டப உரிமையாளர்கள் கூட்டமைப்பு இவங்க ஒருபடி மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சிஎம்முக்கே கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து குறிப்பிட்டிருப்பது என்னென்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் கோர்ட்டுக்கு போய் முறையீடு செய்த பிறகுதான் இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு அவங்க வெளிப்படையாக யாருக்கு சிஎம்முக்கு கொடுக்குற நோட்டீஸ்லேயே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதையும் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு முன்னே. இதிலிருந்து ஒன்று மட்டும் தெரியுதுங்க, ஒரு முறை வந்து நம்ம தலைவர் போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று கொண்டு இருக்கும்போது திடீர்னு காவலர்கள் அவங்கள நிறுத்திட்டாங்க. ஏன்னு கேட்டால், சிஎம் இந்த வழியாக வராங்க அப்படின்றதுக்காக தலைவரை நிறுத்திட்டாங்க. நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது, ஆனால் சிஎம் வந்த பாடு இல்லை. உடனே நம்ம தலைவர் அங்கிருந்து ஒரு பொட்டிக்கடை, அங்கே பக்கத்தில் இருந்த பொட்டிக்கடைக்கு போயிட்டு சிகரெட் வாங்கி அங்கே தம் அடிச்சிருக்கார். அவ்வளோதாங்க, நொடி பொழுதில் தலைவரை சுற்றி ஒரு பெருங்கூட்டம், அதாவது டிராஃபிக்னா டிராஃபிக் அப்படி ஒரு டிராஃபிக்காக. அதுக்கப்புறம் சொல்ல வேணும், அவங்க அங்கேருந்து சிஎம்முக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற காவலர்கள் இந்தமாரி பெரும் திரளாக கூட்டம் கூடியாச்சு, டிராஃபிக் பெரிய இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அங்கேருந்து சரி ஓகே அவர் வந்து அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சுது. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் தலைவர் கார் வந்தாலே யாரும் நிறுத்துறது கிடையாதாம்பா, அவங்க போல ரைட்டு தான் சொல்கிறது தான். அந்த சம்பவம் போல தான் தலைவர் இந்த கல்யாண மண்டப வரி விஷயத்தையும் கையாண்டிருக்காருன்னு எனக்கு தனிப்பட்ட கருத்து. இது யாரும் இது பண்ண வேண்டாம். அனைத்து கல்யாண மண்டப உரிமையாளர்களும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இனி தியேட்டர் ஓனர் உரிமையாளர்களும் அப்புறம் சிறு கடை முதலாளி அவங்களும் வழக்கு தொடர்வாங்க. அப்போ கோர்ட்டுக்கு நேரம் வீணடிக்காதீங்கன்னு சொன்ன மேடம் நீதிபதி அம்மையாருக்கு நல்ல வேலை, அதாவது நிறைய நேரம் இப்போ செலவிட்டு இருக்கோம். அதேமாரி தலைவருக்கு பதில் கொடுக்காத இந்த மாநகராட்சிக்கும் இனி, அதாவது எல்லாருக்கும் பதில் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு நேரமே இல்லாத போகும்னு நினைக்கிறேன். இதை தான் சொல்லுவாங்க, அதாவது தேரில், அதாவது தெருவில் போகிற தேரை எங்கேயே இழுத்து விட்டுக்கிட்டாங்களாம். அந்தமாரி கதையாக தான் இது இருக்குது. எது எப்படியோ நல்லது நடந்தால் சரி, இதற்கு பெரும் உதவியாக இருந்த திமுக அப்புறம் பெய்டு ஊடகங்கள் மற்றும் 200 ரூபாய்க்கு கூவும் ஊபிஸ்கள் அவர்களுக்கு நன்றி. தலைவரின் ஆட்டம் ஆரம்பம், இனிதான் பார்க்க போகிறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. நண்பர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.